பிரதமர் மோடிக்கு வந்த சோதனை. சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படும் மோடியின் முட்டாள்தனமான செயல். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, ஒருத்தர் அக்கௌண்ட்ல தெரியாதனமா 5 லட்சம் வந்துருச்சுன்னா சம்பந்தப்பட்டவர் வங்கியில போய் தெரியாதனமா உங்களது அக்கௌண்டிற்கு 5 லட்சம் அனுப்பிட்டேன் என்றும் அதனை திருப்பித்தார்கள் என்றும் கேட்டதற்கு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரியான பதில கூறியிருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகார் மாநிலம் கத்தாரியா மாவட்டத்தில் தவறுதலாக ஒருவருடைய வங்கி கணக்கிற்கு 5.5 லட்சம் கிரெடிட் ஆகியிருக்கு. அப்பணத்திற்கு சம்பந்தப்பட்டவரு தெரியாதனமா உங்களுடைய அக்கௌண்டிற்கு மாத்தி போட்டுட்டேன் என்றும் அதை திருப்பித்தாருங்கள் என்று கேட்டதற்கு, முடியாது சார், முடியாது, அந்த பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன் என்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அப்பணத்துக்கு சொந்தக்காரரு அந்த நபர்கிட்ட மறுபடியும், எப்படி சார் உங்க அக்கௌண்ட்ல நீங்க சம்பாதிக்காம வந்த பணத்தை செலவு பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவர் மறுபடியும், முடியாது சார், நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு விடாப்படியா சொல்லியிருக்காரு. மேலும் அப்பணத்திற்கு சொந்தக்காரரான அடுத்தபடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த சம்பவத்தை கூறி எனது பணத்தை வாங்கித்தாங்கன்னு கூறியிருக்காரு. அந்த நபர் போலீஸ்கிட்டையும் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி 15 லட்சம் கொடுப்பதாக கூறியதில் முதல் தவணை 5 லட்சம் கொடுத்து மக்கள் அனைவரும் ஒழுங்காக செலவு பண்ணுறாங்களா அல்ல ஒழுங்காக தொழில் பண்ணுறாங்களா என்பதற்காக அவர் அனுப்பியிருக்காருன்னு, மேலும் இந்த கொரோனாவில் முதல் தடுப்பூசி 2ம் தடுப்பூசி போடுற மாதிரி 15 லட்சத்தையும் பிரித்து 5 லட்சமாக 3 தவணையாக கொடுக்கிறார் என்று நினச்சி செலவு பண்ணிவிட்டேன் என்று அசால்ட்டாக சொல்லியிருக்காரு. மேலும் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது எனது அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய காசு தான் எனவும், மேலும் 10 லட்சம் வரும் என்று கனவு காண்கிற மாதிரி அவர் பதிலளித்திருக்காரு. இதை கேட்டதும் வங்கி மேலாளர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் இந்த செய்தி சமூக வலைதளங்கள்லையும் அரசியல் வட்டாரத்திலும் மிகவும் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் மேலும் மோடிக்கு பெரும் பின்னடைவே ஏற்பட்டுள்ளது. சரிங்க, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.